ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது காணப்பயிர். என் ஹஸ்பண்ட் டயட்டில் இருக்கனால இது எனக்கும் அத்தைக்கு டீ, அந்த காணப்பயிரில் உள்ள தண்ணி, இதையும் குடித்து அந்த பயிரும் மார்னிங் சாப்பிடணும். இது அக்கா வாக்கிங் போயிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறிகள், காய்கறி ப்ளஸ் ஃப்ரூட்ஸு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை உப்புமா சேர்க்கிறோம். பீன்ஸு, கேரட், கேப்சியம், சின்ன வெங்காயம் கருப்பு. எங்க அத்தை சமையல் கிங்க பாத்தீங்களா? இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்க 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 வதக்குன்னு நல்லா வதக்கிட்டு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா குறைவாக வெந்து வரும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையை உள்ள தூக்கி போட்டு நல்லா கிண்டிடலாம். இதுக்கு வந்து ஒன்றுமே வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்றலாம். ஆனால் நாங்கள் பொடி வச்சு சாப்பிட்டோம். தேங்காய் துருவலை அப்படியே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு வெரை விரைவிட்டால் நம்மளோட கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை கிச்சடின்னு சொல்லலாம், உப்புமானு சொல்லலாம், எப்படி நான் யுவர் விஷஸ். ஓகே, இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ்டு, நம்ம மதியம் லஞ்சுக்கு போகலாம். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? பாசிப்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா போட்டுக்கிட்டு சிவப்பு தண்ணங்கிறையே நறுக்கி கழுவி வச்சுருக்கு. இப்போ பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் நீங்கள் பண்ணலை. இது வந்து என்னென்னா, ஹஸ்பண்ட் டயட்டில் இருக்கிறனால இது இஞ்சி பூண்டு போட்டு நம்ம பண்ண போகிறோம். அதனால் காரத்துக்கு வத்தல் சேர்த்தாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் தான் நாங்கள் சேர்ப்போம். இஞ்சி நல்லா அரிக்க சின்னதாக அரிஞ்சி போட்டு அது கூட கருவேப்பிலை வத்தல் போட்டு நல்லா தாளிசம் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக இதில் வந்து 600 கிராம் பீன்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். எங்கள் ஃபேமிலி ப்ளஸ் டயட்டில் 2 பேர் இருக்காங்களா, எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் போட்டிருக்கோம். பீன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இது கூட இஞ்சி பூண்டு லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் போடுறோம், அவ்வளோதான். ஜென்ரலாக நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா, தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி போடுவோம். ஃபைனலாக அந்த கேப்பில் வந்து நான் துணியெல்லாம் தோசி பண்ணுவேன். பீன்ஸ்க்கு இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுக்கோண்ணா, வாஷிங் மிஷின் ஆக்சுவலாக அது டயட்டில் இருக்கிறனால இப்படி, இல்லைன்னா நம்மளோட மெத்தட் வந்து வேறு மாதிரி. நைட் வந்துக்குள்ள இஞ்சி பூண்டு போட்டு மஞ்சள் போட்டு வேலையை வச்சுக்கோங்க. கீரை வந்து நம்மளோட ஸ்டைலில் பண்ணி தண்ணங்கிற பொரியல் தான் பண்ணலாம். பருப்பு எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மேலே அந்த பச்சை மிளகாய் தக்காளியை மட்டும் எடுத்து தனியாக அரைச்சி அதோட சேர்த்து வச்சுட்டாங்க. இந்த பருப்பு குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஈஸியான மெத்தட்லையும் செஞ்சிடலாம். நம்ம இந்த சைடு பீன்ஸ் நல்லா ரெடியாகி முடிஞ்சிச்சு. இதை தனியாக வேறு பாத்திரத்தை மட்டும் மாற்றோம். நம்மளுக்கா வேண்டாம், இதில் தான் தேங்காய் சேர்க்குறோம். கீரை பொரியல் வந்து எங்கள் ஸ்டைலில் நாங்கள் பண்ண போகிறோம் பாருங்கள். தேங்காய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு அதோட பல்லாரி வெட்டினதை போட்டுட்டு கீரையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த நம்ம கழுவின தண்ணியிலேயே இது நல்லா வெந்துடும். இந்த கீரை வந்து நல்லா டேஸ்ட் இருக்குங்க, சவுப்பு தண்ணியில். இது வந்து நார்வேல தான் கிடைக்கும், ஆனால் இந்த தடவை எங்களுக்கு கிடச்சிது, நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது கூட வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் சும்மா ஒரு கை அளவுதான். அந்த ஒரு கை கலவு கூட தேவைப்படாது, அதை விட கம்மியாக தான். மஞ்சள் பொடி, கீரை அதுக்குள்ளே அளவு எப்படி குறைஞ்சிட்டு சட்டி நிறைய. சாம்பார் எதுவும் தெளிச்சு விட்டுட்டா? பாப்பா தூங்கிட்டு இருக்காள், அப்பப்போ அவளையும் போய் பார்த்துட்டு பார்த்து தான் சமையல் பண்ணோம்.
நார்மல் சாம்பாரை விட எல்லாரும் இந்த மாதிரி சாம்பாரை விரும்பி வைப்பாங்க. ஏன்னா ஈஸி மெத்தட் இல்லை. நம்ம தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் மஞ்சள் போட்டு அரைச்சோம்ல, அது வந்து இதோட இந்த மாதிரி ஒரு ரெண்டு திருக்கு மட்டும் திருக்கினாலே போதும், பரபரம் அரைஞ்சிரும். இப்போ வந்து இதே கீரையோட போட்டு அரைச்சோம்னா நம்மளோட கீரை ரெடி ஆயிரும். இன்னையோட லஞ்ச் மெனு வந்து தான் பருப்பு குழம்பு ப்ளஸ் கீரை பொரியல் பீன்ஸ் பொரியல் தான். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆனில் வச்சோம்னா ஆஃப் பண்ணி தான். இந்த சைடு பருப்பு குழம்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாசி பார்த்து துவரம் பருப்பு ரெண்டுமே போட்டிங்க.